வாசிக்கலாம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் யாருக்காவது தெரிந்தா சொல்லுங்க பார்க்கலாம். உபாகமம் 26:19, உபாகமம் 26:19, பக்கத்தில் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. உபாகமம் 26:19 ரைட், மறக்காது. இன்னொரு முறை கூட சொல்லுங்க. இந்த இடது பக்கம் சொல்லுங்க, வலது பக்கம் சொல்லுங்க, பின்னால் சொல்லுங்க, முன்னால் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஆமாம், உபாகம் 26:19. சரி, உபாகம் 26:19 என்ன சொல்லியிருக்கிறது வாசிக்கலாம். வாசியுங்கள். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு இடைபட வேண்டும், நீர் பேச வேண்டும், ஜனங்களின் தேவைகளை சந்திக்க வேண்டும். கண்ணீரோடும் வேதனையோடும் பிரச்சனை வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வசனத்தில் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம வாசித்தோம். தேவனுடைய வாக்குத்தத்தமான வசனம் என்ன சொல்கிறது? உபாகம் 26:19 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, நான் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். அதாவது புகழ்ச்சியில் கீர்த்தியில் மகிமையில் சிறந்திருக்கும்படி செய்வேன். எல்லாருக்கும் விருப்பம் என்ன? நம்ம புகழ்ச்சியாக இருக்கணும், நம்முடைய கீர்த்தி, நமக்கு கீர்த்தி உண்டாயிருக்க வேண்டும், நமக்கு மகிமை உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அப்படி அவர் சிறந்து இருக்கும்படி செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் அது சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்டதில்லை, வேதம் நமக்கு எல்லாருக்கும் உரியது, சகல மனுஷருக்கும் உரியது. ஆனால் உதாரணமாக, எடுத்துக்காட்டாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் உலகத்துக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் இன்றைக்கு அவர் சிறந்திருக்கும்படி செய்திருக்கிறார். ஆமென். இந்த வசனம் நிறைவேறியிருக்கிறதா இல்லையா? நிறைவேறியிருக்கிறது. யாருக்கு நிறைவேறியிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேறியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி மக்கள் பேசுகிறார்கள் இல்லையா? அவங்களுடைய காரியங்களை பற்றி புகழ்ச்சியாய் பேசுகிறார்கள். புகழ்ச்சின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய செயல்கள் அவங்களை இகழ்ந்து பேசுகிறதை விட புகழ்ந்து பேசுகிறவர்கள் அதிகம். சிலர் இகழ்ந்து பேசுகிறவங்க இருக்கலாம், ஆனாலும் உலகத்தில் எல்லாரும் அவருடைய சில காரியங்களை பார்த்து புகழ்ந்து பேசுகிறாங்க. குறிப்பாக நாம் அவர்களை என்ன செய்கிறோம்? புகழுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலமாய் நமக்கு கிடைத்தார். இயேசு அவர்ந்த இஸ்ரவேல் யூதா சந்ததியில் தான் பிறந்தார். அது யாருக்கு புகழ்ச்சி? இஸ்ரவேலுக்கு புகழ்ச்சி. அல்லேலூயா. இயேசு பெத்லகேமில் பிறந்தார், அது அந்த நாட்டுக்கு இஸ்ரவேலுக்கு அது புகழ்ச்சி. எருசலேமை கர்த்தர் புகழ்ச்சியாக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவருடைய கீர்த்தி உலகமெங்கும் பரம்பி இருக்கிறது. மக்கள் இஸ்ரவேலை குறித்து பேசுகிறாங்க, இஸ்ரவேலுடைய அந்த பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாங்க, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய விவசாயத்தில் உலகத்துக்கே அவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்துக்காட்டாக இருக்கிறத பற்றி பேசுகிறாங்க. உலக இஸ்ரவேல் ஜனங்களுடைய இராணுவத்தை பற்றி அவர்கள் உலகமெல்லாம் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய புத்தி கூர்மையை பற்றி உலகமெல்லாம் பேசுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய விஞ்ஞானம் அறிவு இது உலகமெல்லாம் பேசப்படுகிறது. கீர்த்தி, அதே போல் மகிமை, ஆண்டவர் அவர்களை மகிமையாய் வைத்திருக்கிறார், கனப்படுத்தி தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். இதெல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தானா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற கீர்த்தி புகழ்ச்சி இதெல்லாம் அவங்களுக்கு இருந்தாலும் அவர்கள் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கு போட்டு பார்த்தால் மிக குறைவான மக்கள் தான். மீதியாக இருக்கிறவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு பங்கு கடினமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது
அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களை கர்த்தர் புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் மகிமையாக வைக்கிறார். இஸ்ரவேலை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் மகிமையாக வைக்க விரும்புகிறார். ஆபிரகாம் நிமித்தமாக தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் என்று சொல்லப்படுகிற அந்த ஜனங்கள், குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க விக்கிரகத்தை ஆராதிக்காததுனால, இந்த ஒரே ஒரு காரணம் தான் விசேஷமாக சொல்ல முடியும். இப்போ யெகோவா என்கிற ஒரே தேவனை அவர்கள் தெய்வமாக வணங்குகிறார்கள், தெய்வமாக அவர்கள் ஆராதிக்கிறார்கள். ஒரே தெய்வம், அந்நிய தெய்வங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே வந்து பிசாசுகளுக்கு பலியிடுகிறதோ, மந்திரவாதம், பில்லி சூன்யம், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்கே முக்கியத்துவம் இல்லாதவைகள். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிறதான கற்பனைகளை கை கொள்கிறாங்க, ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்கள். இப்படி அவங்க விக்கிரக ஆராதனை செய்யாமல் யெகோவா என்கிற தேவனை ஆராதிக்கிறது நிமித்தமாகவே இவ்வளவு ஆசீர்வாதம்னு சொன்னார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய பிள்ளைகள்ங்கிற நிலைமையில் இன்றைக்கு நம்ம ஜீவிக்கிறோம் என்றால், பரிசுத்தமாக ஜீவிக்கிறோம் என்றால், அந்த வசனத்தை பாருங்க, முந்தின வசனத்தில் பார்க்கும் பொழுது சொந்த ஜனமாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார், பரிசுத்தவான்களாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது சொந்த ஜனமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சொந்த ஜனம் என்று சொன்னாலும், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் சொந்த ஜனம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சொந்த ஜனம்? மாம்சத்தின்படி சொந்த ஜனம், ஆனால் நாம் ஆவியின்படியாக சொந்த ஜனமாக. உண்மையில் வாக்கு தத்தத்தின்படி புத்திரர் இப்பொழுது யார் என்றால் நாம் தான். இயேசுவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவர்கள் தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள், அவள் மாம்சத்தின்படி பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதாவது ஆபிரகாமுடைய பிள்ளைகள ரெண்டு கூட்டம், ஒன்று என்னன்னா இஸ்மவேலர்கள், இன்னொன்று கேத்தூராளின் பிள்ளைகள், மீனியானியர் மற்றும் அநேகர். அப்படி பல ஜாதிகள் உண்டு அரேபிய தேசத்தில் இருக்கிறதான மக்கள், அதை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த ஆபிரகாமினுடைய சந்ததி, இஸ்மவேலுடைய சந்ததி, கேத்தூராளின் பிள்ளைகளுடைய ஆகாருடைய மகனுடைய சந்ததியும் கேத்தூராளுடைய பிள்ளைகளுடைய சந்ததியும் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. இவங்கள்லாம் என்னன்னா இவர்கள் மறுமலை ஆட்டிகளின் பிள்ளைகள். இவர்களுக்கோ நன்கொடைகளை கொடுத்து ஆபிரகாம் கீழ்த்தேசத்துக்கு அனுப்பினான் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த ஈசாக்கு அவன் வாக்கு தத்தத்தின் பிள்ளை, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளை என்றால் உண்மையாக ஒரிஜினலாக அவன் மனைவிக்கு பிறந்த பிள்ளை, மற்றதெல்லாம் மறுமனை ஆட்டிகளுடைய பிள்ளைகள். அவை வாக்கு தத்தத்தின்படி அந்த பிறந்த அந்த கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன் சொன்னார். அந்த வாக்கு தத்தத்தின்படியாக பிறந்த அந்த ஈசாக்கினுடைய சந்ததி தான் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறார்கள். மாம்சத்தின்படி இப்போ அவர்கள் சொந்த ஜனம், வசனத்தின்படியாய் அவர்கள் வாக்கு தத்தத்தின்படியாக மறுபடியும் பிறந்த அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ இயேசுவை இயேசு கிறிஸ்து மூலமாய் வர வேண்டும், தேவனுடைய சபைக்குள்ள வரணும், அவங்க தான் சொந்த ஜனம். சாராள் மூலமாக வரணும், ஆபிரகாம் மூலமாக வரணும், தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக வர வேண்டும், வார்த்தையின் மூலமாக பிறக்கணும், தேவ சபையின் மூலமாக வரணும், அவங்க தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதனுடைய அருமையாளர்களை, நாம் எல்லாரும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னால், இஸ்ரவேலை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை அவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்கிறார். ஆமென்ல்லோயா. அப்படி ஒண்ணுமே காணலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி நாங்க இஸ்ரவேலை பார்க்கலும் சிறந்தவர்களாக இல்லையே சொல்ல முடியுமா? முடியாது. நீ உண்மையா எடுத்துட்டு, உண்மையான கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதான குடும்பங்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார்.
அவங்களை கர்த்தர் புகழ்ச்சியா வைத்திருக்கிறார். அவங்களோட பிள்ளைகளை, அவங்களோட தலைமுறைகளை கர்த்தர் புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் மகிமையாகவும் வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு சில வருஷங்கள் ஆயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் என்றால், நாட்கள் செல்ல செல்ல கர்த்தர் உங்களுடைய உங்கள் வாழ்க்கையை அவர் சிறப்பாய் மாற்றுவார். அவர்கள் வந்த உடனேயே சிறப்பாய் மாற்றி விடுவார்னு நினைக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வந்த உடனே சிறப்பாய் மாற்றி விடுவான்னு நினைக்கக்கூடாது. உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் அவ்விதமாக சிறப்பாக மாற்றுறது கொஞ்சம் காலம் பிடிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எங்கே இருந்தாங்க? எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அப்படி இருந்ததுனால அவர்கள் சிறப்பு இழந்து விட்டார்களா என்றால் இல்லை. 400 வருஷங்க அடிமையாக இருந்தாலும் சரி, அவர்கள் 40 வருஷம் வனாந்திரத்திலே கடந்து வந்தாலும் சரி, அதனாலே பெற்ற அனுபவங்கள் இருக்கிறதே, அந்த பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், இவைகள் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை சிறப்பாக மாற்றுகிறது. நம்ம அனுபவிக்கிறதான பாடுகள், உபத்திரவங்கள் நம்மை சிறந்தவர்களாய் மாற்ற, அது நம்ம புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணோம். ஆகவே தான் ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகளை வனாந்திரத்துக்குள்ள நடத்துகிறார். மற்ற ஜனங்களைப் போல அல்ல. கர்த்தர் நம்மை சிறந்திருக்க செய்ய வேண்டும் என்றால் எதில் சிறந்திருக்க செய்ய வேண்டும்? நல்ல பணத்தில் அல்ல, பொருளாதாரத்தில் மட்டும் அல்ல, உலக பிரகாரம் அறிவில் மாத்திரம் அல்ல, ஆற்றலில் மாத்திரம் அல்ல, அழகிலே மாத்திரம் அல்ல. கர்த்தர் நம்மை நல்ல சுபாவங்களிலும் பரிசுத்தத்திலும் சிறந்து இருக்கும்படியாய் கர்த்தர் செய்யும் பொழுதுதான் உண்மையான புகழ்ச்சியும் அந்த கீர்த்தியும் மகிமையும் நமக்கு உண்டாகும். உண்மையாக புகழ்ச்சி யாருக்கென்றால், உண்மையான கீர்த்தி யாருக்கென்றால், உண்மையான மகிமை யாருக்கென்று சொன்னால், யார் பரிசுத்தவான்களாக மாறுறாங்களோ அவங்களுக்கு. அப்படி சொந்த ஜனமாக மாறினதுனால மட்டும் அல்ல, அப்படி சொந்த ஜனமாக, அந்த வசனம் மேலே உள்ள வசனம் அப்படி தான் சொல், சொந்த ஜனமாக இருக்கும்படி. இப்போ சொந்த ஜனமாக நம்ம மாறுகிறதுனால மட்டும் அல்ல, நீங்கள் சொல்ல நான் கிறிஸ்தவன் சொல்லலாம், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கே ஒரு புகழ்ச்சி இருக்கிறது. அப்படிதானா? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஒரு கீர்த்தி உண்டு, கிறிஸ்தவன் என்று சொன்னாலே ஒரு மகிமை உண்டு. பார்த்த உடனே சொல்லுவாங்க இல்லையா, கிறிஸ்தவன் பார்த்தா தெரியுது, முகத்தில் பார்க்கும் பொழுதே ஒரு மகிமை இருக்கிறது. கர்த்தர் கிறிஸ்தவர்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் மகிமையுமாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நீங்கள் ஆமென் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. உண்மைதானே இது? உலகத்தில் அவங்கள தான் கர்த்தர் அதிகமான ஜனங்கள், கிறிஸ்தவன் பெயர் உள்ளவனாவது இருக்கிறான் நிறைய, அது சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆனால் அப்படி இருந்தாலும் பரிசுத்தவான்களாக மாறாத பட்சத்தில் அவர்கள் சிறந்து இருக்க முடியாது. அதை சிறந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல அன்பு இருக்க வேண்டும், சாந்தம் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், இச்சையடக்கம் இருக்கணும், அவங்க பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். ஆகவே பரிசுத்தவான்களாக மாற கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வார். எத்தனை பரிசுத்தவான்களாக மாறணும்னு விரும்புகிறீங்க? ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவன்கிற பெயர் பெற்றால் போதாது ஆண்டவரே, நான் பரிசுத்தவான் என்று அழைக்கப்பட வேண்டும். மற்ற ஆட்கள் நம்ம பார்த்து சொல்லணும், இவன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். சூனேமியாட் வீட்டில் போய் யார் தங்கினது? யார், எலிசாவா எலியாவா? சந்தேகம் வந்துடும் இல்லையா? எலிசா தங்கினாரா எலியா தங்கினாரா? எலிசா, எலிசா தங்கினார். எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷன், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. தீர்க்கதரிசின்னு சொல்றதில் விட தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், பாஸ்டர் அப்படின்னு சொல்றத விட நிறைய பேர் பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர், ரைட் ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க தலையிலிருந்து பாதம் வரையிலேயும் அதுக்குரியதான ட்ரெஸ் எல்லாம் போட்டு மகிமையாக காட்சி அளிக்கலாம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கணம், அப்படிதானா? அந்த பாஸ்டருங்கிற பெயருக்கு ஒரு கணம். சர்ச்சில் அவரை முன்னால் நிற்க, முன்னால் மேடையில் நிற்கும் பொழுது ஒரு பாஸ்டருங்கிற முறையில் ஒரு கணம், அப்படிதானா?
ஆனா அவர் பாஸ்டர் ரெவரண்ட் பிஷப் அப்படின்னு சொல்றதை விட அவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஒரு பரிசுத்தவானாக மாறும் பொழுது ஒரு பரிசுத்தவான், எங்க பாஸ்டர் ஒரு பரிசுத்தவான், எங்க பாஸ்டர் அவர் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி விசுவாசிகள் சொல்லணும், உங்க பாஸ்டர் ஒரு பரிசுத்தவான் சொல்லி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும். அடிக்கடி உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க வந்துட்டு போகிற வேற ஒரு பரிசுத்தவானா நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு சொல்லணும். அல்லேலூயா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல சாட்சி விளங்கணும், நல்ல சாட்சி விளங்கணும். இந்த பேச்சில் அவன் நடக்கையில் எல்லாவற்றிலையும் அவனை கவனித்த சூனேமியாள், அவனை கவனித்த சூனேமியாள் என்ன சொல்கிறாள், இப்போ பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ரொம்ப பேச மாட்டார், பேசுனா பிரயோஜனமாக இருக்கும். சில ஆட்கள் பேசுவாங்க, அவங்கள பார்த்தா பரிசுத்தவான் என்றே சொல்ல முடியாது, அந்த பேச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். உலகத்தான் பேசுறது போல பேசுவாங்க, சும்மா தமாசு கிண்டல் கேலி இல்லையா, சில கெட்ட வார்த்தை இந்த மாதிரி பேசுறதான ஆட்கள். அவங்கள பார்த்தோன்னே தெரியும் ஒரு பரிசுத்தவான் இல்லை, பேசும் பொழுதே தெரிகிறது. சில நம்ம பேசும் பொழுது நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா மகன் திருப்பிடுவாங்க. காரணம் என்னன்னா நம்ம எங்க ஆரம்பிச்சு எங்க போறோம் நமக்கே தெரியாது. நம்ம பேச்சு வந்து கொஞ்சம் லிமிட்டாக இருக்கணும், ஞானமாக பேச தெரிகிறது இல்லை. அன்றைக்கி நம்ம ஞானமாக பேசுறதில்லை. பரிசுத்தவான்கள் என்று சொன்னாலும் பரிசுத்தவான்கள் ஞானமாக பேசுவாங்க. ஞானம் விளங்க தன் வாய் என்ன செய்கிறாள், திறக்கிறாள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம ஞானம் விளங்க நம்முடைய வாய் என்ன செய்யணும், திறக்கணும். அவ சொல்லுவாங்க பரிசுத்தவான், இவர் பரிசுத்த வாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரெஸ், நம்ம பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே கிறிஸ்தவனு சொல்லணும், அதுக்கு மேலே சொல்லணும் ஒரு பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. பிள்ளைங்களை பாருங்க எவ்வளோ அருமையாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு, என்ன தெரியுமா, பேண்ட்டு போடுறாங்க பெண்கள், அது கூட பரவாயில்ல. இன்னொன்று போட்டிருப்பாங்க பாருங்க, அதுக்கு பேர் என்னது, லெக்கின்ஸா, என்னது லெக்இன்ஸ், அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல, லெக்கின்ஸ். அது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும், தெரியறதில்ல அநேகர். எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியறதில்ல. எப்படி உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். அவளை பார்க்கும்போதே அவங்க சொல்லணும், பாருங்க எல்லாத்துலேயும் கட்டுப்பாடோடு ஒழுங்கோடு பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க. அதாவது அழகாக அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அருமையான பாட்டு அப்படிதானே, அழகாக நிற்கிறவர்கள். பிள்ளையான்னு சொல்கிறான், என்ன சொல்கிறான், நம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். யாரை பற்றி சொல்கிறான், இஸ்ரவேலை பற்றி சொல்கிறான். இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். வாசஸ்தலம்னு சொன்னால் நம்ம வீட்டை வந்து பார்க்குற சமயத்தில் சொல்லணும், இவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அலலோயா. வீட்டில் வந்தால் விக்கிரகங்கள் ஒன்றும் இல்லை, ஆனால் அதே வேளில் ஜபம் இருக்கிறது, பாட்டு இருக்கிறது. வீட்டில் வந்து என்ன சினிமா ஓடலை, வீட்டில் அதிகமாக சினிமா ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த வீட்டில் பிசாசு குடியிருக்கும். உங்கள் பிள்ளைங்க சொல்லு பேச்சு கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது மற்ற ஜனங்கள் என்ன செய்வாங்க, உங்களை கிறிஸ்தவன் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க போடுற சத்தம், உங்கள் வீட்டில் போடுற சண்டை, அந்த கூச்சல் எல்லாத்தையும் பார்க்குற சமயத்தில் பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்ல, கிறிஸ்தவன் கூட சொல்ல மாட்டாங்க, சீக்கிரமாக இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, சீக்கிரமாக இந்த ஊரை விட்டே போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக ஒரு பரிசுத்தவனாய் நான் மாறும் பொழுது அதுதான் கர்த்தருக்கு புகழ்ச்சி, அவருக்கு கீர்த்தி, அவருக்கு மகிமை. கவனிச்சிங்களா நான் சொன்னதே, நமக்கு கீர்த்தி, நமக்கு புகழ்ச்சி, நமக்கு கீர்த்தி, நமக்கு மகிமை வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், முதலாவது அவருக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகத்தக்கதாக நம்ம வாழணும். புகழ்ச்சின்னு சொன்னால் பாராட்டணும், மக்கள் மக்கள் நம்ம பார்த்து பாராட்டுவாங்க. எங்கள் வீட்டிலையே என்னென்னா பாராட்டுதல் உண்டாகும். எப்படி பாராட்டுவாங்க, ரொம்ப சூப்பரான மனைவி, அருமையான மனைவி,
அழகான மனைவி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய நற்கிரியை பார்த்து பாராட்டுவாங்க. அருமையாக வீட்டை வச்சுருக்கீங்க, அது நற்கிரியை. உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற நற்கிரியை அதை பார்த்து கணவன்மார்கள் பாராட்டுவாங்க. அதே மாதிரி கணவன்மாரை பார்த்து மனைவிமார் பாராட்டுவாங்க. நல்ல கணவன் ஆண்டவர் கொடுத்துருக்கார் எனக்கு, நல்ல கணவன். கணவனை பார்த்து மனைவி பாராட்டக்கூடிய அளவில் மனைவிக்கு நற்கிரியை செய்யணும். மனைவிக்கு நற்கிரியை செய்யாமல் மனைவிக்கு வந்து அதாவது விரும்பாத காரியங்களை செய்தால், வெறுக்கிற காரியங்களை செய்தால், வேதனைப்படுகிற காரியங்களை செய்தால் அவங்க மத்தியில் உங்களுக்கு என்ன கிடைக்காது? புகழ்ச்சி கிடைக்காது, கீர்த்தி உண்டாகாது, மகிமை உண்டாகாது. உங்கள் மனைவிக்கு நீங்கள் மகிமையாக இருக்கணும். உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புகழ்ச்சியாக இருக்கணும், கீர்த்தியாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும். இன்னாருடைய மனைவி அப்படின்ட்டு சொல்லப்படும் பொழுது அது மேன்மையாக இருக்கும். இன்னாருடைய மனைவி, சிலருடைய பெயரை சொன்னால் தெரியாது, மனைவி பெயரை சொன்னால் தெரியும், இன்னாருடைய கணவன் சொன்னால் தான் தெரியும். அப்படி உங்களுடைய புகழ்ச்சி மாற வேண்டும், அப்படி உங்களுடைய கீர்த்தி மாற வேண்டும். அநேகரை பற்றி பாருங்கன்னு சொல்லும்போது அவங்க பேரை சொன்னால் தெரியாது, ஆனால் அவங்க மனைவி பேரை சொல்லி இன்னாருடைய ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உலகத்தெலாம் சொல்லணும்னா சில ஆட்கள் சில பெண்களாக இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், அவங்க ஒரு உலக பிரகாரமாக எம்எல்ஏயா, எம்பியா, இல்லை மந்திரியா, இந்த மாதிரி இருக்கிற பெண்களை பார்க்குறோம். கணவன்மாருடைய பேர் யாருக்கும் தெரியாது, எல்லார்ட்டையும் சொல்லுவார், அறிமுகப்படுத்துவார், நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவர் பேரை சொல்ல மாட்டார், அவங்க மனைவி பேரை சொல்லி அவங்களுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சபையில் மற்ற மக்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஹஸ்பண்டு சொல்லுவார், நீங்கள் யாருங்கன்னு கேட்டால், இந்த கல்வாரி அசம்பிளி ஆஃப் காட் சபையில் இந்த சிஸ்டர் இருக்காங்களே, அந்த சிஸ்டருடைய ஹஸ்பண்டு நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறணும். இந்த சபை நல்ல பாட்டு பாடுவாங்களே, இந்த சிஸ்டர் அவங்களுடைய ஹஸ்பண்டு, அடிக்கடி மேடையில் நிற்பாங்களே, நின்று பாட்டு பாடுவாங்களே, அவங்களுடைய ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லணும். அதே போல் வந்து எதில் நீங்கள் பெயர் எடுத்திருக்கிறீங்க, சபையில் அப்படி பெயர் எடுக்கணும், உங்கள் அந்த தெருவில் நீங்கள் பெயர் எடுக்கணும், அந்த தெருவில் சொல்லும் பொழுதே உங்கள் பெயரை சொல்லி சொல்லணும். அதை மாதிரி உங்கள் பெயரையும் சொல்லி உங்கள் மனைவியை அறியப்பட வேண்டும். இன்னாருடைய மனைவி என்று சொல்வதில் மனைவிக்கு சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமை இருந்தால் தான் அதை சொல்ல முடியும். இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் பெயர் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா சொன்னால் இருக்கிற மரியாதையும் கெட்டு போயிடும். அதனால் ஹஸ்பண்ட் பெயரை சொல்ல முடியாது, மனைவியுடைய பெயரை சில இடத்துல சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அசிங்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, அவ்வளவு பெயரை கெடுத்து போட்டவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டதான நிலைமையில் நாம் இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளால் தேவனுடைய நாமம் அது இகழப்படுகிறதா? தேவனுக்கு கிடைக்க வேண்டிய மகிமை கிடைக்காமல் இருக்கிறதா? தேவனுக்கு பெற வேண்டிய அந்த புகழ்ச்சியை அவர் பெற முடியாமல் போகிறதுக்கு காரணம் நம்ம பிள்ளைகளுடைய சாட்சிகேடான காரியங்களாக இருக்கலாம். சரியானபடி நம்ம பிள்ளைகளை வளர்த்தணும்னா அது கர்த்தருக்கு புகழ்ச்சியாக இருக்கும், அவருக்கு அது கீர்த்தியாக இருக்கும், அவருக்கு அது மகிமையாக இருக்கும். கையில் வைத்து ஆண்டவரே, என் குடும்பத்தின் மூலமாக உமக்கு என்ன செய்ய வேண்டும்? புகழ்ச்சி உண்டாகணும், கீர்த்தி உண்டாகணும், மகிமை உண்டாக வேண்டும் என்று சொல்லி தினந்தோறும் நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டு சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சத்த மக்கத்தில் மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, எங்கள் மூலமாக எங்கள் பெயரை சொல்லும்போது உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகணும், எங்கள் பெயரை சொல்லும்போது உமக்கு என்ன உண்டாகணும்? புகழ்ச்சி உண்டாகணும். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், என் பெயரை சொன்னாலே எங்கள் ஆஃபீஸில் என் பெயரை சொன்னாலே கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாகிறது? ஒரு சகோதரன் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். எப்படின்னு சொன்னால், இன்னொரு கிறிஸ்தவன் அந்த அந்த அலுவலகத்தில் வேலை செஞ்சார். அவர் ஒரு அலுவலக அதிகாரி, ஆனால் அவர் கீழே வேலை செஞ்சதான இந்த சகோதரன் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அதனால் கவரப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவனாய் மாறினார். அப்போ நம்ம வாழ்க்கை அப்படி
பரிசுத்தவான்கள் போல, பரிசுத்தவான்கள் போல அல்ல, பரிசுத்தவான்களாகவே இருக்கும் பொழுது நம்ம பார்த்து ஜனங்கள் என்ன செய்வோம், இயேசுவை நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும்னு அவசியமே கிடையாது, இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் அவங்களுக்கு மனம் திரும்புங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரை அறிந்து கொள்ள என்று ஒருவனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது பைபிளில். ஆசிரிக்கீங்களா? அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. கடவுளன் ரட்சிக்கப்படு, நீ சாட்சிக்குவான் அப்படி சொல்ல வேண்டியதே இருக்காது. அவன் சொல்லுவான் ஒரு நாள், ஏ நானும் வர்றேன், உன் சாட்சி கூட வர்றேன்னு சொல்லுவான். நீங்கள் ரெடி ஆகும் பொழுது அவங்களும் ரெடி ஆகிட்டு நிற்பாங்க. எங்கே போங்க போகிறீங்க, வழக்கமாக எங்கே சினிமா தியேட்டருக்கு போகிறவன் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு உன் கூட சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி நடக்கும், விசுவாசிக்கிறீங்களா? அது வாழ்க்கை தான் முக்கியம். நம்ம எப்படி வாழுகிறோம் என்கிறது மிக மிக முக்கியமானது. பரிசுத்தவான்களாக நம்முடைய வாழ்க்கை மாறுவதாக. ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், நற்கிரியை, உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற நற்கிரியை, அங்கே இருக்கிற இடத்துல நீங்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் செய்கிற நற்கிரியை. தொற்காள் என்று ஒரு பெண், அவள் என்ன செய்தாள், இறந்து போனாள். சிறு பெண் தான், வாலிப பெண், அவள் இறந்து போனாள். அவள் இறந்து போகும்போது மக்கள் எல்லாம் சொன்னாங்க, அவளுடைய அவள் தைத்ததான உடைகளெல்லாம் கொண்டு வந்து காண்பித்து சொன்னாங்க, இவள் இவள் தைத்து கொடுத்ததான உடைகள், அவங்கவங்க போட்டுட்டு வந்து காட்டினாங்க, இது நான் இவங்க இந்த இந்த பிள்ளை தான் தச்சு கொடுத்தான், இந்த பெண்ணு தான் தச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சி சொன்னாங்க. நற்கிரியை செய்கிறவளாக இருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. என்ன நற்கிரியை? ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் தச்சு கொடுத்தா, அதான் தன்னால் இயன்றதை செய்தல். உங்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன தொழில் தெரியுமோ, அந்த தொழில் மூலமாக நற்கிரியை செய்யலாம். எந்த தொழில்? ஒரு டீச்சராக இருந்தால் நீங்கள் அந்த டீச்சர் மூலம் ஒரு ஒரு டியூஷன் நடத்துகிறீங்க. ஒரு வேலையும் செய்ய முடியல, ஒரு வழியும் செய்ய முடியலையா, டியூஷன் நடத்துங்க. அந்த டியூஷனில் வர பிள்ளைகள் அத்தனை பேரையும் நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஒரு வருஷத்தில் 100 பிள்ளைகளுக்கு, 50 பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்நாளில் எத்தனையோ பிள்ளைகளை என்ன செய்யலாம், பரலோகத்துக்கு கொண்டு போய் விட முடியும். உங்களுடைய கைத்தொழில், உங்களுக்கு உடைய உத்தியோகம், இதன் மூலமாக நீங்கள் நற்கிரியை செய்ய முடியும். இல்லை வேறு எந்த விதத்தில் நீங்கள் என்ன வேலையை செஞ்சிட்ருக்கீங்க, அதன் மூலமாக நீங்கள் ஊழியம் செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும். இயேசு ஒரு வீட்டில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ என்ன செய்தாள், வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதில் இந்த பரிமள தைலத்தை உடைத்து இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்தாள். எல்லாரும் சொன்னாங்க, இந்த பணத்தை இதை விற்று 300 பணத்தைக்கு விற்கலாம், இந்த பரிமள தைலத்தை விற்றால் 300 பணம் கிடைக்கும், அந்த பணத்தை கொண்டு சமுதாய சேவை செய்யலாமே, தரித்திரருக்கு செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க. இயேசு சொன்னார், இவளை விட்டு விடுங்கள், இவள் என்னிடத்தை என்ன செய்திருக்கிறாள், நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொன்னார். என்னிட நற்கிரியை செய்திருக்கிறாள். அப்போ இயேசு என்ன சொன்னார்னா, இவள் செய்தது உலகமெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதான இடங்களிலே இவளை குறித்து என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு செய்த நற்கிரியை உலகமெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த ஸ்திரீயை பற்றி உலகமெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. கர்த்தர் அப்படி உங்கள் பெயரை, உங்கள் குடும்பத்தின் பெயரை, நம்முடைய சபையின் பெயரை உலகத்துக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போகணும்னு விரும்புகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் பெயரை உலகத்துக்கெல்லாம் தெரியும்படியாக ஒரு புகழ்ச்சி உள்ளதாய் மாற்றணும், கீர்த்தி உள்ளதாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மகிமை உள்ளதாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். குடும்ப பெயர் உலகமெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் செய்கிற காரியம் உலகமெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் நேரம் எடுக்கணும் அவ்வளோதான், கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணணும். நேரத்தை எடுக்காமல் பணத்தை செலவு பண்ணாமல் செய்ய முடியாது. அந்த வீட்டுக்குள்ளால அவள் வந்து உட்கார்ந்து கண்ணீரை வடித்து தன் தலைமையால் தொடச்சி அதை ஊற்றினா பாருங்க. சிலர் எல்லாமே சும்மாவே இருந்தால் போதும், எல்லாம் வந்துடும் நினைக்கிறாங்க. இல்லை, கொஞ்சம் தியாகம் பண்ணணும். கொஞ்சம் தியாகம் பண்ணாமல் உங்களுக்கு புகழ்ச்சியும் வராது, கீர்த்தியும் வராது, மகிமையும் வரவே வராது.
பணத்தை கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது வரும். பணத்தை அவள் நஷ்டப்படுத்தாமல் அவள் நற்கிரியை செய்தாளுங்கிற பெயரை பெற்றிருக்க முடியாது. எனக்கு பெருமை உண்டாகணும்னு நினச்சிங்கன்னா பெருமைக்காக செய்யக்கூடாது. நம்முடைய பெருமைக்காக அல்ல, தேவனுடைய புகழ்ச்சிக்காக, தேவனுடைய மகிமைக்காக. அப்படின்னு அர்த்தம் என்ன? நல்ல ஜபத்தோடு வந்து பாட்டு பாடும்போது, நல்ல ஜபத்தோடு வந்து இசையை வாசிக்கிற சமயத்தில், நல்ல ஜபத்தோடு வந்து பைபிளை வாசிக்கிற சமயத்தில், நல்ல ஜபத்தோடு வந்து காணிக்கைக்காக ஜபம் பண்ணுற சமயத்தில், நல்ல ஜபத்தோடு கேமராவை பிடிக்கிற சமயத்தில், நல்ல ஜபத்தோடு வாலண்டியர்ஸ் வேலைகளை செய்கிறதான சமயத்தில், நல்ல ஜபத்தோடு நீங்கள் ட்ராக்டர் கொடுக்கறதான சமயத்தில் உங்கள் பெயர் ஒருவேளை இங்கே அறிவிக்கப்படாமல் இருக்கலாம். வருஷ கடைசியில் மாநாடுன்னு வச்சுட்டு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோமே, அந்த சர்டிஃபிகேட் மேடையில் கொடுக்காமல் இருக்கலாம். யார்கிட்டயோ கொடுத்து விடுங்க, உங்களுக்கு அங்கே அங்கே நிற்கிற சமயத்தில் அவங்க கொடுத்துருக்கலாம், அதுக்காக கோவப்பட மாட்டீங்க. சோத்திரம், அல்லேலூயா. இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நான் வேலை செய்யலை. என்னை கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க, ஆனால் அதை சரியாக பாஸ்டர் கொடுக்கல அப்படின்ட்டு நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. அந்த மாதிரிப்பட்டதான மனநிலை உள்ளவர்களாக அல்ல. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டுக்கு ஊழியத்தை செஞ்சோம். இந்த சபையில் கத்தர், இந்த சபையின் மூலமாக கத்தர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. எங்கள் ஊழியத்தின் மூலமாக, என்னுடைய ஊழியத்தினுடைய, எங்கள் ஊழியத்தின் மூலமாக, நீங்கள் லூக்காவிலையும் சரி, அதாவது அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் சரி படிச்சிங்கன்னா, நாங்கள் எங்கள் அப்படின்னு தான் சொல்லுவார் எழுதுறவர். சொல்லுவார் நான் அப்படின்னு ஒரு இடத்துல கூட வராது. ஆகவே நம்மை வெளிப்படுத்துகிறதற்காக ஒரு நற்கிரியை செய்வதல்ல. வலதுகை கொடுக்கிறத இடதுகை அறியாது இருக்கட்டும்னு சொல்லியிருக்கு. அதனால சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தசமபாகம் போடும் பொழுது பெயர் போடாமல் போடுவாங்க, என்ன பரலோகம் தெரிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு. சந்தோஷம், போட்டால் சரி. ஆகவே உங்களுடைய நற்கிரியை பரலோகத்தில் உங்கள் பிதா கண்டு உங்களை என்ன செய்யணும்? புகழணும். அல்லேலூயா. வலதுகை கொடுக்குற இடதுகை தெரியணும்ன்ட்டு ஆசைப்படக்கூடாது. எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி ஆசைப்படாமல் நீங்கள் நற்கிரியை செய்யுங்கள். கர்த்தர் பரலோகத்தில் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாக வைப்பார். சத்த மக்கத்திலும் மகிப்படுத்துவோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல், 2 தீமோத்தேயுவில் கடைசி அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போலகத்தில் உங்களுக்கு ஒருவேளை கீர்த்தி இல்லாமல் இருக்கலாம், புகழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், மகிமை இல்லாமல் இருக்கலாம். பவுல் போன இடத்துலலாம் அவனுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலில் வந்து என்னென்ன மாலை எல்லாத்தையும் கொண்டு வந்து யூபித்தர்னு சொன்னாங்க, என்னென்னோ சொன்னாங்க, இல்லை தேவர்கள் என்று இறங்கி வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க? பேதுருவாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலாக இருந்தாலும் சரி, பவுலாக இருந்தாலும் சில வஸ்திரத்தை கிழிச்சாங்களாம். ஐயோ, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்கள் நரகத்துக்கு அனுப்பிடுவீங்க. புகழ்ச்சி அதிகமாக வர வர, உலகத்தில் அதிகமாக புகழ்ச்சியை தேடி நம்ம புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டோம் என்றால் என்ன நடக்கும்? கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுடுத்து செத்தான். யார்? ஏரோது. இது மனுஷ சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம்னு சொன்னாங்க. அவன் என்ன செய்ய, உடனே சட்டையை கிழிச்சிருக்கணும். இல்லை, அப்படி சொல்லாதுங்க, அப்படி சொல்லியிருக்கணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடாது, நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்களும் அப்படி என்ன செய்யாதங்க, எதிர்பாராதுங்க, மகிமை எதிர்பாராதுங்க. உலகத்தில் கடவுளுக்குரிய மகிமை கடவுளுக்கு போய் சேரணும். நீங்கள் என்ன செய்யுங்கள், நாங்கள் துடைத்து போடுகிற அழுக்கு கந்தை போல இருக்கிறோம். எவ்வளவு பாடுபட முடியுமோ, எவ்வளவு நம்ம காலால் போட்டு மிதிக்கப்பட முடியுமோ, அவ்வளவுக்கு பரலோகத்தில் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் நமக்கு உண்டாயிருக்கோம். உலகத்தில் எவ்வளவு உங்களை தூக்கி தள்ள வச்சு ஆடுறாங்களோ, அந்தளவு ஒரு நாள் கீழே ஒரு நாள் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்குள்ள கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருவார்? உங்களை தள்ளி விடுவார். ஆண்டவர் உடைய சமூகத்திலிருந்து இங்கே தள்ளப்படாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் மகிமையோ புகழ்ச்சியோ எனக்கு வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அவன் எதிர்பார்க்கவில்லை, அவனுக்கு அது கிடைக்கவும் இல்லை. போன இடத்துலலாம் அடி உத எல்லாமே கிடைச்சது. பவுல் போன இடத்துலலாம் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். பயங்கரமாக அவர் உபத்திரவம் உண்டாயிற்று, காயப்படுத்தப்பட்டார், சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்டார். கடைசியில் நீங்கள் பாருங்கள், வாடகை வீட்டில் தான் இருந்தார். அநேகர்
ஊழியம் செய்வது எதுக்காக? என்ன? பணத்துக்காக. பணம் வேணும், இல்லைன்னா பேர் வேணும், புகழ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை, நீங்கள் அதை எதிர்பார்த்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்ததுனால ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கார் அப்படின்னு நான் சாட்சி சொல்லலாம், அது உண்மையாக சொல்லக்கூடிய சாட்சி அல்ல. நான் ஊழியம் காரண வந்ததுனால ஆண்டவர் எனக்கு வீட்டை கொடுத்தார், காரை கொடுத்தார், எனக்கு கை நிறைய பணத்தை கொடுத்தார், நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது சாட்சி அல்லவே அல்ல. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்ல சூப்பராக இருந்திருப்பேன். சோத்ர அல்லேலூயா. எப்போ பாஸ்டர்ஸ் கெட்டு போவாங்க, எப்போ விசுவாசிகள் கெட்டு போவாங்க தெரியுமா? விசுவாசி நல்ல வீடு வரும்போது, விசுவாசிக்கு நல்ல புகழ்ச்சி வரும்போது, விசுவாசிக்கு நல்ல கார் வரும்போது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது எப்படி ஒழுங்காக ஜெபம் பண்ணீங்க, ஒழுங்காக இருந்தீங்க? சைக்கிள் கூட இல்லாமல் இருந்த நாட்களில் எவ்வளோ பக்தியாக இருந்தீங்க. இதெல்லாம் வர 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 இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட நரகத்துக்கு பக்கம் போயிட்டீங்க. இந்த ஒரு அடி மட்டும்தான் நரகத்தில் போய் விழுறதுக்கு இருக்கு. அதனால் இது கர்த்தர் கொடுத்தாரா இல்லை பிசாசு கொடுத்தாரான்னு சில சமயம் சந்தேகமாக இருக்கு. ஒருவேளை கர்த்தரே கொடுத்துருந்தாலும் அதன் மேல் நம்முடைய கண்கள் அல்ல, அதன் மேல் நம்முடைய கண்ணை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம இருதயத்தில் நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? இதுக்குள்ளால் நம்ம அந்த ஆசைகளையும் இச்சைகளையும் வைத்து ஒரு சுகபோகமான வாழ்க்கைக்குள்ளே போய்விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமேன். ஆண்டவரை மறந்து விடுவதற்கு இவைகள் ஏதுவாக இல்லாதபடிக்கு இன்னும் அதிகமாக நல்ல வீடு கிடச்சிதான் அந்த வீட்டில் நல்ல ஜபக்கூட்டம் நடத்தணும். அந்த வீட்டில் நம்ம தினந்தோறும் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கணும். வீட்டை கொடுத்தா டிவியை கொடுத்தாருன்னு சொல்லி உட்கார்ந்து 24 மணி நேரம் சினிமா போட்டு டிவியை பார்த்துட்டு இருந்தோம்னா கடைசியாக வந்து நிற்க வேண்டிதான். பேய் பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்கு. அத்தனை ரட்சிப்பு போயிடுச்சுன்னு அர்த்தம். அபிஷேகம் போயிடுச்சு, ரட்சிப்பு போயிடுச்சு, ஜீவ புஸ்தல பெயரை கிரிக்கிட்டார்னு அர்த்தம். அதனால் சும்மா வந்து முழங்கால் போட்டாலாம் அப்படிப்பட்ட யாரை எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறீங்க. என்னத்த ஒரு ஆளுன்னு சொல்கிறேன், ஒரு ஆளுக்காக நான் சொல்லேன். அவங்க வந்து ஜெபம் பண்ண அவங்களுக்காக கர்த்தர் துதிக்கிறேன், மாறணும் அப்படின்னு விரும்புனாங்க பாருங்க. அந்த எண்ணத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போல் உங்களுக்குள்ளால் வேறு யாரும் இருந்தாலும் சரி, ஒருத்தர் மட்டும் வந்தாங்க, அது நிறைய பேர் அப்படிப்பட்டதான ஆட்கள் ரட்சிப்பை இழந்தவர்கள் இருக்கலாம். ஆண்டவர்களை ஆசீர்வித்து ஆசீர்வாதத்துக்கு பிறகு கர்த்தர் நீங்கள் மறந்து போகிறது நிமித்தமாக அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். எத்தனையோ பேர் பாஸ்டர்ஸு பரலோகத்தில் இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. எத்தனையோ விசுவாசிகள் பரலோகத்தில் போய் இருக்க மாட்டாங்க. சர்ச்சில் இருப்பாங்க ஆனால் பரலோகத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள், அவங்களுடைய நன்மைகள் இவளை நிமித்தமாய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனது நிமித்தமாக, பின்வாங்கி போனது நிமித்தமாக. கரத்தை வைத்து கேளுங்க, ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு போய் சேரணும், அப்போ பரலோகத்துக்கு வந்து சேரணும், பரலோகத்துக்கு வந்து சேரணும். அப்போ சொன்ன பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, விசுவாசத்தை, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. நல்ல போராட்டத்தை போற, நல்ல ஊழியம் செய்தேன், ஆகவே எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? நல்ல வீட்டை கொடுத்தார், 10 பெட்ரூம் உள்ள வீட்டை கொடுத்தார். என் பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க, அப்புறம் எனக்கு 10 காரை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா? இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை, புகழ்ச்சியும் இல்லை, ஆனால் கர்த்தர் பரலோகத்தில் எனக்கு ஒரு பெரிய கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆமென். 5 ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணால் அது ஒரு சின்ன கிரீடம், 50 ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணால் அதை விட பெரிய கிரீடம், 5000 பேர் ஆதாயப்படுத்தினா அதோட பெரிய கிரீடத்தையே கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி கிரீடத்தை பரலோகத்தில் கொடுக்கும்பொழுது எவ்வளவு புகழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு கீர்த்தியாக இருக்கும், எவ்வளவு மகிமையாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய பெயர் முன்னாலேயே ஆண்டவர் போட்டிருப்பார், உள்ளால் நுழையும் பொழுதே அங்கே இருக்கும். அப்போஸ்தலனுடைய பெயர் அங்கே போய் தேடணும்னு அவசியம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் போனவுடனே யார்த்தான் தேடுவாங்க? பவுலை ஒன்று பார்க்கணும், அப்புறம் வேற யாரை பார்க்கணும்? பேதுருவை ஒன்று பார்க்கணும். உங்கள் தாத்தா பாட்டியை பார்க்கணுன்ட்டு கூட நீங்கள் விரும்பமாட்டீங்க. யாரை பார்க்கணும்? என் மனைவி எங்கே இருக்கான்னு பார்க்கணும்னு முதல்ல அதான் பார்ப்பீங்க. அது வேற சிலர் அது கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா
போலகத்தை அனுபவிச்சது போதும் ஐயா, அங்கேயும் வந்து நம்ம மாட்டிக்கிட போகிறோம் அப்படின்னு எஸ்கேப் ஆவீங்க. மனைவியை பார்க்க விரும்ப மாட்டீங்க, ஹஸ்பண்டை பார்க்க விரும்ப மாட்டீங்க, பிள்ளைகளை பார்க்க விரும்ப மாட்டீங்க. தலைவலி வீட்டை போல உலகத்தில் அனுபவிச்சே போதும், இங்கே நிம்மதி இறந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் யாரை பார்க்க ஓடுவீங்க? பேதுருவை பார்க்கணும், பவுலை பார்க்கணும், ஓடுவீங்களா இல்லையா? தாவீதை பார்க்கணும். ஆசை எத்தனை பேருக்கு இருக்கிறது? பார்த்தப்பாட தாவீதை நான் போய் என்ன செய்வேன், பார்ப்பேன். பவுலை நான் அங்கே போய் என்ன செய்வேன், பார்ப்பேன். ஏன்? அவர்கள் பெரிய கிரீடத்தை பெற்றுக்கொண்டவர்கள், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க ஆண்டவர் அவர்களை பண்ணியிருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் நம்ம என்ன இழக்கிறோமோ இழக்கிறதுன் அடிப்படையிலே நமக்கு பரலோகத்திலே கர்த்தர் நீதியின் கிரீடத்தை, விசேஷமான புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் மகிமையும் பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ளணும் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. சும்மா இருந்தால் சும்மா தான் நம்ம போனோம். எருசலேமிலிருந்து ஒருத்தர் எங்கே போனா? எரிகோவுக்கு போனா. நம்மளை சொன்ன நற்கிரியை செய்கிறவங்களா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை முதல்ல என்ன செய்யணும்? நிருபங்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நிருபமாக நீங்கள் என் நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் என்னுடைய நிருபங்கள். நம்ம வாசிக்கணும் ஆட்கள். ரெண்டாவது என்ன சொன்னேன்? நற்கிரியைகள். நம்ம நற்கிரியை செய்கிற ஆட்களாக நம்முடைய நாம் அவருடைய கைகளின் நற்கிரியாக இருக்க வேண்டும். நாம் நற்கிரியை செய்கிற மக்களாக இருக்க வேண்டும். மூணாவது, ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்யுங்கள். இப்போ ஊழியத்தை செய்கிறதுக்கு சில சமயத்தில் கர்த்தர் நல்ல வாய்ப்பு கொடுப்பார். சபை நல்ல ஒரு வாய்ப்பு. சபையில் ஊழியம் செய்கிற நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஊழியம் செய்யணும். அதே போல் வெளியிலே நமக்கு ஊழியம் செய்ய நல்ல வாய்ப்பை கத்திருப்பு வச்சிருக்கார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம்னு சொன்னால் என்ன? எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு போனான். போகும்பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். அப்பொழுது லேவியன் வந்தான், வழி விலகி போனான். ஆசாரியன் வந்தான், அவனும் வழி விலகி போனான். ஆனால் சமாரியன் ஒருவன் வந்தான். அவன் என்ன செய்தான்? அங்கே நின்று அவனை காயத்தை கட்டி அவனை விசாரித்து காயத்தை கட்டி, சில விசாரிச்சுட்டு போயிடுவாங்க, சில வழி விலகி போயிடுவாங்க. ஆனால் இவன் வழி விலகி போகவில்லை. அவன் என்ன செய்தான்? நின்று விசாரித்து விட்டும் போகவில்லை, காயத்தை கட்டினான், எண்ணெயை பூசினான், அவனுடைய வாகனத்தின் மேல், சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து ரெண்டு பணத்தை கொடுத்து, எவ்வளவு செலவானாலும் நான் திரும்பி வரும்பொழுது என்ன செய்வேன், செலுத்துவேன் என்று சொன்னான். இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். கையிலேருந்து பணத்தை கொடுத்து ஊழியம் செய்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு பணம் யாரும் கொடுக்கல. நீங்கள் இந்த ஊழியங்களை செய்வதற்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? காயத்தை கட்டுறீங்க, எண்ணெயை பூசுறீங்க, சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்க்குறீங்க. அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும்? நிற்கணும், நின்று விசாரிக்கணும். ஊழியத்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். நின்று விசாரிங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா, உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, என்ன இப்படி நீ வியாதி, இந்த வியாதி ஏன் இப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன ஏது, விசாரிக்கணும். ஒரு ஆள், நிறைய பேர் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. விசுவாசிகளை விசாரிக்கணும், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை விசாரிக்க, ரோட்டில் தற்செயலாக பார்க்குற ஆளுங்க என்ன செய்ய, அப்படி விசாரிங்க. அப்படி விசாரிக்க வேண்டிய ஆட்கள் உண்டு, கள்ளர் கையில் அகப்பட்டவர்கள் உண்டு. அவங்கள இங்கே விசாரித்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? காயத்தை கட்டணும். சில விசாரிச்சுட்டு இன்னும் காயத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. சில ஆட்கள் ஆனால் தான் யார்ட்டையும் விசாரித்தா நின்று பேச மாட்டாங்க. சபையில் பாருங்கள், யாராவது விசாரித்தாங்கன்னா ஓடிடுவாங்க. ஏன்னா முதல்ல விசாரிப்பான், அப்புறம் என்ன செய்வான், இவன் நம்மளை காயப்படுத்துவான், ஊன் பண்ணுவான், ஏதாவது காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க. அதாவது நம்ம பாவத்தை கடிந்து கொள்கிற நேரம் அல்ல அது. பாவத்தை கடிந்து கொள்ள வேண்டியது அங்கே அல்ல, அங்கே அன்பாக பேசணும். காயத்தை அவன் என்ன செய்யணும்? அவன் காயத்திலிருந்து அவன் சுகத்தை பெறணும். அநேக உள்ளத்தில் காயம் பெற்ற மக்களாக இருக்கிறாங்க. அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, காயத்தை ஆற்றக்கூடிய அளவுக்கு ஊழியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியம் சொன்னால் என்னது? காயத்தை ஆற்றுவது தான் ஊழியம். அல்லேலூயா சொல்லுங்களா.
யாருக்கு நம்ம ஊழியம் செஞ்சாலும் ஊழியம் என்ன? காயத்தை ஆற்றுவது. ஃபோனில் நீங்கள் பேசுகிறது மூலமாக காயத்தை ஆற்றலாம். நேரடியாக நீங்கள் கொடுக்குற ட்ராக்ட் வந்து காயத்தை ஆற்றுகிறதாக இருக்கும். அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். என்ன அநேகர் ட்ராக்ட் கொடுப்பாங்க, நீ என்ன செய்வாய்? பாவத்தின் சம்பளம் மரணம். இருந்துட்டு போட்டோம், இருந்தாலும் அநேகர் இன்னைக்கு காயப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆறுதலான வார்த்தைகள் இன்னைக்கு உலகத்துக்கு தேவை. அவங்கள அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் சத்திரத்தை கொண்டு வர வேண்டும். சத்திரம் என்றால் தேவனுடைய சபை. தேவனுடைய சபையிலே நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நீங்கள் அந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் முந்தின அதாவது அந்த அந்த அதிகாரத்திலேயே முதல் வசனம் நினைக்கிறேன், முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில், உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற தேசத்தில் நீ போய் சேர்ந்து, நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு, அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, அதை வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில், உனக்கு கொடுக்கும் உன் தேசத்திலே நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம், பயிரிடும் கனி அதாவது நிலத்தின், பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம், கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து, முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, பெஸ்ட் இருக்கிறத எடுத்து கர்த்தருக்கு கொடுக்கணுமா? அல்லேலூயா. வசனம் சொல்லியிருக்கா இல்லையா? முந்தின பலனை எடுத்து கொடு. ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் கொடு. முதலாவது ஊழியக்காரங்களை கவனி. அதை முதலாவது என்ன செய்? கர்த்தருக்கு கொடு. முதலாவது சபையின் ஊழியங்களை கவனி. முதலாவது என்ன செய்? ஜபம் பண்ணு. முதலாவது வேதத்தை காலையில் எழும்பி என்ன செய்? ஜபம் வாசி. முதலாவது ஊழியத்துக்கு போ. ஹல்லேலூயா. முதலிடம் எதுக்கு? ஊழியத்திற்கு. முதலிடம் ஜெபிப்பதற்கு, முதலிடம் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு, முதலிடம் வேதத்தை வாசிப்பதற்கு. செய்யலாமா? தொடர்ந்து நீங்க கீழே வாசிங்க. உன் தசமபாகத்தை எல்லாம், அந்த அதிகாரமே கொடுக்கறத பற்றி தான் சொல்லியிருக்கு. ரெண்டு காரியம், ஒன்று ஊழியம் செய்யுங்க, இன்னொன்று கர்த்தருக்கு கொடுங்க. மூணாவது என்ன சொன்னேன்? பரிசுத்தவானா இருங்க. நல்ல பரிசுத்தவானா இருக்கணும், அப்புறம் நல்ல ஊழியம் செய்யணும், அப்புறம் நன்றாக கர்த்தருக்கு கொடுக்கணும். இந்த மூணும் செய்யுங்க. கர்த்தர் என்ன செய்வார் என்றால், உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விரும்புறீங்க? எளிமை நிற்கலாமா? கரங்களை வைத்து ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஒரு பரிசுத்தவானா இருக்கணும்ப்பா, நான் நற்கிரியை செய்யணும், நான் ஊழியம் செய்யணும், உமக்காக நான் ஊழியம் செய்யணும். ஓ ஹல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே உமக்கு நான் கொடுக்கணும், உமக்கு நான் கொடுக்கணும். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. Glory to God. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையில வைத்து ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தின்படியாக பரிசுத்தவானா என்ன மாற்றுங்கன்னு கேளுங்க. ஒரு ஊழியக்காரனா மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை போல, ஊழியம் செய்வது பணத்துக்காக அல்ல, புகழ்ச்சிக்காக அல்ல, ஆத்துமா பாரத்தோடு செய்வோம். எந்த வேலையை செஞ்சாலும் ஜபத்தோடு ஊழியத்தை செய்வோம். கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்வோம்? நம்முடைய காணிக்கைகளை தசமபாகங்களை என்ன செய்வோம்? ஆண்டவருக்கென்று கொடுப்போம். ஊழியத்துக்கென்று பணத்தை செலவு பண்ணுவோம். ஆலயங்களை கட்டுவதற்கென்று பணத்தை செலவு பண்ணுவோம். பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறது என்பது அல்ல முதலாவதாக. முதலாவதாக கர்த்தருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நல்ல கைகளை வைத்து தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த வசனங்களின்படியாக வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபமணன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், அப்படியே காணிக்கை செலுத்துங்கள், யாக காணிக்கை. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மை தானே நேசிக்கிறேன்,
தகப்பனை நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பரிசுத்தவான்களாய் வாழ கிருபை செய்யுங்க. நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்கிற மக்களாய் வாழ உதவி செய்யுங்க. தகப்பனே அதற்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்குறீங்க? ஓ ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்தல வேண்டும் என்று கேட்கிறோம். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தல வேண்டும் என்று கேட்கிறோம். பரிசுத்தமாக வாழும்படியான கிருபை ஒவ்வொருவருக்கும் தந்தள வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் இருக்கிற வீட்டிலே, நாங்கள் வாழுகிற தெருக்களிலே, நாங்கள் ஆண்டவரை வாழுகிற சமுதாயத்திலே, வேலை செய்கிற சமுதாயத்திலே, அலுவலகத்திலே பரிசுத்தவான் என்று எங்களை காண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய நல்ல கரங்களை வைத்து கேளுங்க ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமான காட்சி அளிக்கணும். அவ்விதமாக கர்த்தாவே உம்முடைய புகழ் ஓங்கணும், உம்முடைய கீர்த்தி ஓங்க வேணும். உங்களுக்கு மகிமை உண்டாக வேண்டும். எங்கள் வாழ்க்கையின் மூலமாக, எங்கள் குடும்பத்தின் மூலமாக உமக்கு மகிமை உண்டாகணும். எங்கள் சபையின் மூலமாக உமக்கு கீர்த்தி உண்டாகணும், புகழ்ச்சி உண்டாகணும், மகிமை உண்டாகணும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மூலமாக உமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாகணும். எங்கள் பேச்சு, எங்களுடைய நடை, எங்களுடைய உடை, எங்களுடைய பாவனைகள் எல்லாவற்றின் மூலமாக உங்களுக்கு உமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா. எங்கள் நற்கிரியைகள் ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்கள், சபையில செய்கிற ஊழியங்கள், சபையிலே மக்களை பராமரிக்கிறது ஊழியத்தை செய்ய, சுவிசேஷ ஊழியத்தை உலகத்துக்கு செய்ய ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமே. தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, உமக்கு ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். ஓ விலகி செல்ல மாட்டேன் ஆண்டவரே, நான் ஒளிந்து இருக்க மாட்டேன், விலகி செல்ல மாட்டேன், சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்க மாட்டேன். ஆண்டவரே நான் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. தகப்பனே இந்த காலை வேளையில உம்முடைய வசனத்தின்படியாக நாங்கள் உமக்கு கொடுக்கிற மக்களாய் மாற்றுவீராக. முந்தின பலனை நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும், முதற் பலன்களை கொண்டு வந்து கொடுக்கணும், காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்க வேணும், தசோபாங்களை கத்திருக்கின்ற கொடுக்க வேண்டும். அவிதமாய் கொடுக்கிறதான இஸ்ரவேல் ஜனத்தை கொடுத்த தாவீதை, கொடுத்த இஸ்ரவேலை நீர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்தீரே. எங்களுக்குள்ள எல்லா தாளந்துகளும் உமக்கு என்று கொடுக்க இந்த வெள்ள ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நீ ஆண்டவரை புகழ்ச்சி உள்ளவர்களாய் மாற்று, கீர்த்தி உள்ளவர்களாய் மாற்று, மகிமை உள்ளவர்களாய் மாற்று. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யக்கமும், சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்னும் நிலைத்திருப்பதாக ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.